ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் வேர்ல்டில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே மெரைன் வேர்ல்டை பற்றி தான் இருக்கும். அண்ட் தென் ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரும்போது 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ அதெல்லாமே ஷார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்காக நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாம் வந்து குழந்தைங்களை விளையாடுறதுக்காக நிறையா அந்த அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து கெஃபிடேரியா. அண்ட் தென் அதுக்குள்ளே அப்படியே உள்ளே போனீங்க இந்த சைட் 3D சினிமாஸ் இருக்குது. அண்ட் தென் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு நிறையா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு போ டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் கவுண்டரில் வந்து ஜென்ரலுக்கு வந்துட்டு 400, சீனியர் சிட்டிசனுக்கு 350, அண்ட் தென் குழந்தைங்க அப்படின்னா 280. ஸோ அதுதான் வந்து ப்ரைஸ் ரேஞ்சு. அண்ட் தென் அதுக்குள்ளே உள்ளே போகும்போது இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லான மீன் எல்லாம் இருந்தது. அண்ட் தென் வெரைட்டியான சீரியஸு சொல்லணும் அப்படின்னா 100% வேர்த்து தான். அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வேர்த்து. இந்த மாதிரி நிறையா மீன் பிடிக்கும் அப்படின்னு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து போய் பார்த்து தான் ஆகணும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, வந்து கார் இருக்குது, காருக்குள்ளெல்லாம் மீன் இருந்தது. ஸோ வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இது வரைக்கும் டிவியில் பார்த்து கார்ட்டூனில் பார்த்த மீனெல்லாம் வந்து நான் போய் நேரில் பார்த்தேன். ஸோ இது வந்து ஜீப்ரா மாதிரி இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு மீன், நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஓகேவா, எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியாமல் இருந்தது. வீடியோ எடுக்கிறதா பார்க்குறதா அப்படின்னே தெரியாமல் ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டே இருந்தோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அலிகேட்டர். அண்ட் தென் இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன்லாம் இருந்தது. இதோட பேரெலாம் எனக்கு தெரியாது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு. ஸோ இதோட டெய்ல் பார்த்திங்கன்னா டெய்ல் மட்டும் கலராக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறது சின்ன வெரைட்டிஸ் தான். இப்போ வரப்போகிறது அதை விட பெருசு. ஸோ பார்த்தீங்களா காய்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஒரு 100 கிலோக்கு மேலே தான் இது இருக்கும். ஸோ அது பார்த்தீங்களா, அதுக்கே அதோட பெரிய ஐட்டம் தான் இது. ஓகேங்களா, நீ அடுத்தது பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன மீன்லாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பெடிக்யூர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து பெடிக்யூர் இருக்குது, நிறைய மீன்லாம் இருக்குது. ஓகே, அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நிறைய கொஞ்சம் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பு இருக்குல்ல அந்த மாதிரி, அதோடய டெய்ல் மட்டும் அது அப்படியே ஆடிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன மீன்கள். ஸோ ஓகே, இப்படி தான் நாங்கள் வந்து பெடிக்யூர் பண்ணோம். ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துக்கலாம் நம்ம இஷ்டம். அண்ட் தென் அங்கேருந்த கடல் கண்ணி இது தான். அண்ட் தென் இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியாக இருந்தது. ஸோ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒவ்வொரு ஏரியாவும் வேறு வேறு மாதிரி தீம் வந்து வேறு தீமில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மீன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அந்த சைடில் எல்லாமே சின்ன சின்ன ஃபிஷ்ஷு, இந்த நீமோ நம்ம ஃபைண்டிங் நீமோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருந்தது. எவ்வளோ வெரைட்டின்னு சொல்லவே முடியல, அந்தளவுக்கு வெரைட்டி இருந்தது நம்ம இதில். ஸோ இதுதான் நான் சொன்னேன்ல. ஸோ அதில் அது ஆரஞ்சு கலரில் இருக்கும், இது வந்துட்டு என்னென்னா ப்ரௌன் கலரில் இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அண்ட் தென் இதுதான் லோபோஸ்டர். ஓகே, இது வந்து டாட்டைஸு, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அங்கேயும் இருந்தது டாட்டைஸு. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் டைனோசர் மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் எல்லாமே இருந்தது அங்கே, ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட்டு. அண்ட் தென் ஜூ மாதிரி என்னென்னா நிறைய மான் அதெல்லாமே இருந்தது. ஸோ அதுக்குள்ளே அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே மான்லாம் நிறையா இருக்குது, அங்கே எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த வந்து இந்த பெரிய மீன் அதெல்லாமே விட்டுருந்தாங்க, சின்ன மீன் பெரிய மீன் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கேஃபட்டேரியாவில் சாப்பிட்டு நம்ம பக்கத்துலேயே தான் பீச் இருக்குது, அங்கே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.